வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நல்ல நாளாக பார்த்தா வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி தான். விஜய் சேதுபதி மற்றும் கௌதம் கார்த்திக் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்க இந்த படத்தை ஆறுமுகக்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கூடவே கதாநாயகிகளாக நிகாரிகா மற்றும் காயத்ரி நடிச்சிருக்காங்க. செவன்சி என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் மற்றும் அம்மா நாராயணா ப்ரொடக்ஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. வில்லேஜ் பக்கமே போகாத ஒருத்தரும் முழுக்க முழுக்க சிட்டி பக்கமே வராத ஒருத்தரும் வாழ்க்கையில சந்திச்சா அவங்க லைஃப்ல என்ன நடக்கும், அதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. விஜய் சேதுபதி இந்த படத்துல பழங்குடியின தலைவராக நடிச்சிருக்காரு. இதுவரைக்கும் எந்த ஹீரோவுமே நடிக்காத கேரக்டர்லாம் பிளே பண்ணியிருக்காரு. மனுஷன் என்னமா நடிக்கிறாரு அப்படின்னு மத்தவங்க யோசிக்கிற மாதிரி தான் நடிப்பை ரொம்பவே சிறப்பாக நடிச்சிருக்காரு. நம்ம வட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அதில் கொஞ்சம் கூட குறைய வைக்காம தான் நடிப்பை நல்லாவே கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் யமன்னு ஒரு கேரக்டரில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. அந்த ஒரு கேரக்டருக்காக நிறையா டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் நடிச்சிருக்காரு. அந்த டிஃப்ரெண்ட் கெட்டப் அவரோட ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருக்கு. ஜஸ்டின் பிரபாகர் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அவரோட இசையில் எல்லா படங்களுமே சிறப்பாக அமைஞ்சிருக்குது. எந்த ஃபேண்டசி மூவியோட சாயலும் இல்லாமல் இசை அமைஞ்சிருக்கு. விஜய் சேதுபதி வர ஒவ்வொரு சீனில் வர பின்னணி இசை மற்றும் படத்தோட ஒவ்வொரு காட்சிகளிலும் வர பின்னணி இசை பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. எல்லாருமே எதிர்பார்க்குற ராமன் நல்லவனா ராவணன் நல்லவனான்னு விஜய் சேதுபதி படத்தில் பேசுகிற டைலாக் வந்து இந்த படத்தில் இருக்காது. அதுக்கு பதிலாக வேற ஒரு டைலாக் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சிட்டிலையும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக காட்டிலையும் நடக்கிற மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் காட்டுற விதத்தில் சினிமாட்டோகிராஃபி அமைஞ்சிருக்கு. நைட் ஷாட்ஸ், அதில் வர கேரக்டர்ஸ் வந்து போட்டிருக்க காஸ்டியூம்ஸ், அவங்க போட்டிருக்க கோல் ஜோல்னு எல்லாமே டேரக்டர் மனசில் நினச்ச மாதிரியும் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமேனு ஒளிப்பதிவாளர் சரவணன் பார்த்து பார்த்து சிறப்பாக ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு. ஆர்ட் டைரக்டர் மற்றும் சினிமாட்டோகிராஃபர் ரெண்டு பேருமே போட்ட எஃபர்ட் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாத வகையில் கோவிந்தராஜோட எடிட்டிங் அமைஞ்சிருக்கு. பழங்குடியின மக்கள் பயங்கரமாக இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற இமேஜை வந்து இந்த படத்தில் டைரக்டர் உடைச்சிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயிசம், ஹீரோவோட இமேஜ், ஹீரோனா இப்படி தான் வரணும், அவரோட இமேஜ் ஸ்பாயில் ஆகாத மாதிரி சீன் வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாமல் கதைக்கேற்ற மாதிரி தான் கேரக்டர்ஸ் இருக்கணுங்கிற அந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காரு டைரக்டர். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு டெக்னீஷியனும் இப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க ஒர்க்கிங் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத பிரேக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஒரு காமெடி கலந்த ஃபேண்டசி என்டர்டெய்னர் மூவியாக இந்த மூவி அமைஞ்சிருக்கு. வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும்.